சிலம்பு மூன்று காண்டங்கள், மணிமேகலை 30 காதைகள், சீவக சிந்தாமணி 13 இளம்பகங்கள், வளையாபதி 72 செய்யுட்கள். மணிமேகலை துறவு, மணிமேகலை, ராமாவதாரம், கம்பராமாயணம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், சிலப்பதிகாரம், தண்டமல் ஆசான், சீத்தலை சாத்தனார், பெண் தெய்வம், கண்ணகி, அரைசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், சிலப்பதிகார உண்மை, அடிகள், இளங்கோவடிகள், நற்சோனை, இளங்கோவடிகளின் தாயார், ஐம்பெருங்காப்பியம் சீவக சிந்தாமணி, ஐஞ்சிருங்காப்பியம் நாகுகுமார காவியம், சூளாமணி 12 சர்க்கங்கள், நீலகேசி 10 சர்க்கங்கள், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல், பூமினில் யாங்கனுமோ பிறந்ததில்லை எனும் பாடலை பாடியவர் யார்? பாரதியார். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். வையை என்னும் பொய்யா குலக்குடி என்னும் பாடலை பாடியவர் யார்? இளங்கோவடிகள். மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையுருளும் அல்லது கண்டதில்லை என்னும் பாடலை பாடியவர் யார்? சீத்தலை சாத்தனார். கன்று குனிலார் கனையுதிர்த்த மாயவன் என்னும் பாடலை பாடியவர் யார்? இளங்கோவடிகள். அறமெனப்படுவது யாந்தன கேட்பின் என்னும் பாடலை பாடியவர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை 30. முதற்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என போற்றப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். வஞ்சிக்காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 7. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் பாரதியார். சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் 10. வழக்குரை காதையானது சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது? மதுரை காண்டம். மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் 13. வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதையாக அமைகிறது? 10. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் எண்ணிக்கை 13 ஆகும். மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி எத்தனை செய்யுள்களை கொண்டது நூல்? 3145. சூளாமணியை இயற்றியவர் தோளாமொழி தேவர். ஐம்பெருங்காப்பியங்களுள் முதன்மையான நூல் எது? சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். வளையாபதியில் காப்பியத்தில் நமக்கு கிடைத்த செய்யுள்களின் எண்ணிக்கை 72. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியம் என்றும் அழைப்பர். குண்டலகேசியை இயற்றிய புலவர் யார்? நாதகுத்தனார். பின்வருவனவற்றுள் சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மை எது? இவை அனைத்தும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இளங்கோவடிகள் எந்த மரபினை சார்ந்தவர்? சேர மரபினர். நாககுமார காவியம் எத்தனை செயல்களை கொண்ட நூல்? 170. நீலகேசியில் உள்ள சர்க்கங்கள் மொத்தம் 10.
நாககுமார காவியத்தில் உள்ள சர்க்கங்கள் எத்தனை? 5. உதயன குமார காவியத்தில் உள்ள விருத்தங்களின் எண்ணிக்கை 367. இளங்கோவடிகளின் தந்தையார் பெயர் இமயவரம்பன், இளங்கோவடிகளின் தாயார் பெயர் நற்சோனை ஆகும். இளங்கோவடிகளின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு ஆகும். கீழ்கண்டவர்களில் இளங்கோவடிகளாரின் தமையனார் யார்? சேரன் செங்குட்டுவன். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் யார்? மணிமேகலை. யாருடைய துறவு வாழ்க்கையை கூறும் நூல் மணிமேகலை? மணிமேகலை நூல் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது, மணிமேகலை துறவு. மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? 30. மணிமேகலை எந்த மத சார்புடைய நூல்? பௌத்த சமயம். மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊரான சீத்தலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருச்சி. தண்டமல் ஆசான் சாத்தன் நன்னூற்புலவன் என்று சீர்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் எது? குணவாயிற்கோட்டம். மணிமேகலையில் ஆதிரை பிச்சையிட்ட காதை எத்தனையாவது காதையாக இடம்பெறுகிறது? 16. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்.